அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்கும் சற்றே வயதானவர்களுக்கு ஞாபகம் இருக்கும், 40-44 வருடங்களுக்கு முன்பாக இங்கே நான் படப்பிடிப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் தங்கியிருந்திருக்கேன். இங்கே இது முக்கியமான ஒரு தொகுதி எங்களுக்கு, அன்பான மக்கள் பழங்குடியினர் தொகுதி என்று சொல்லலாம், டிரைபல் தொகுதி என்று சொல்வார்கள். இங்கே உங்களை சந்திக்க வேண்டியது அவசியம் என்று மக்கள் நீதி மய்யம் நினைத்தது, அதனால் இங்கு வந்திருக்கிறோம். செய்ய வேண்டிய பல விஷயங்கள் பல வருடங்களாக செய்யாமல் இருக்கும் ஊர் இது. நான் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தேன்னா, அதுலேருந்து கொஞ்சம் தான் வளர்ந்துருக்குது. வசதிகள் எதுவும் இல்லை, மின்தடை அதிகமாக இருக்கிறது உங்கள் ஊரில். மக்கள் நீதி மய்யம் இங்கே ஒரு காஃபி போர்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது. இந்த மோசமான சாலைகளை வந்த 6 மாதத்திற்குள் திருத்தி அமைக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இங்கே பறிக்கப்படும் பழங்களுக்கு இங்கேயே ஒரு ஜூஸ் ஃபேக்டரி இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, மனிதர்கள் மட்டுமே நம் சொத்து அல்ல, இந்த வனமும் வனத்துவாழ் மிருகங்களும் கூட நமது சொத்துதான். இந்தியன் கவுர் என்று சொல்லப்படும் காட்டெருமைகளுக்கு ஒரு சரணாலயம் அமைக்க வேண்டும் என்பதும் எங்கள் திட்டத்தில் உள்ளது. பழங்குடியினர் வாழ்வு மேம்பாடு என்பதை மிக தீவிரமாக நாங்கள் ஆலோசித்து வருகிறோம். தமிழகம் மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது, ஏற்காடு அதுக்கு விதிவிலக்கல்ல, அதற்கான சாயல்கள் இங்கே தெரிகிறது. தேயிலை தொழிலாளர்களுக்காக பல படங்களில் நான் வாதாடி இருக்கிறேன், அன்பே சிவம் உள்பட. இவர்களின் உழைப்பும் ஊதியமும் சமதளத்தில் இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். எங்களுடைய கொள்கைப்படி விவசாயி எனும் பட்டம் ஆண்களுக்கு மட்டுமே பொருந்தும் பட்டம் அல்ல, பெண்களுக்கும் அது பொருந்தும். தம்பி கொஞ்சம் சும்மா இருக்கணும், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அப்புறம் தனியா ஒருவருக்கு ஒருவர் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இங்கே பெண்களுக்கும் விவசாயி எனும் பட்டம் அளிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். சமமான ஊதியம் பெண்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது மட்டுமல்ல, தொழில் முனைவோராக இருக்கும் பெண்களுக்கு தனி சலுகைகள் வழங்க வேண்டும். அப்படி இல்லாமல் இல்லத்தரசிகளாக இருக்கும் தாய்மார்களுக்கும் ஊதியம் வழங்க வேண்டும் என்ற நூதன திட்டத்தை நாங்கள் திட்டமிட்டதோடு அல்லாமல் அதற்கு செயல்முறைகளையும் வகுத்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இதை ஆரம்பத்தில் கேலி செய்தவர்கள், கிண்டல் அடித்தவர்கள் எல்லாம் எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்கிற அளவுக்கு இப்ப பேச வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே ஒரு ஆர்வம், இது எப்படி நடத்த போறாங்க என்று. இங்கே வரும் 10 ஆண்டு, இந்த புத்தாண்டில் சொல்லும் ஒரு விஷயம், வரும் 10 ஆண்டு நம் வரும் தலைமுறைக்காக நாம் தூவப்போகும் விதைகள், வளர்க்கப் போகும் காடுகள், ஏற்பாடுகள், இவையெல்லாம் செய்ய மக்கள் நீதி மய்யம் துடித்துக் கொண்டிருக்கிறது உங்களைப் போலவே. இவர்கள் வழி விடமாட்டார்கள், வழி செய்ய வேண்டும். ஒரு வழி இவங்களை
கண்டிப்பா இங்கிருந்து ஆற்ற வேண்டியது தமிழர்களாக நாம் செய்ய வேண்டிய கடமை. கல்வி படுமோசமாக இருக்கிறது. உள்ளவரை என்ன கிடைக்குதோ அதை சுருட்டிட்டு போலான்னு சுருக்கு போய் வாயை திறந்து வச்சிருக்காங்க. நன்றி. ஒரு வில்லு பாட்டு மாதிரி ஆக்கிட்டார். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த பாடு நம்ம பட்ட பாட்டு, அதுதான் பாட்டா வெளிப்படுது. இப்படி எத்தனை வருடங்களாக ஏமாறுவது? வரும் தலைமுறையிற்கு நாம் வாழும் போதே நல்லது செய்ய வேண்டாமா? அவர்கள் அவர்கள் குடும்ப நீங்க அடுத்த தலைமுறைக்கு கூட ஒண்ணுமே ஏற்பாடு செஞ்சு வைக்கல. அதற்கான ஏற்பாடை நாம் செய்ய வேண்டும். நாம் கூடி அமர்ந்து பேசி செய்ய வேண்டும். எங்களுடைய அமைச்சரவையில் பெண்களுக்கு 50% பெண்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இது நாங்கள் எடுத்து வைக்கும் முதல் அடி. இனி தமிழகத்தின் படித்த மாணவர் படித்த மாதர்கள் அதை நோக்கி முன்னகர்ந்தால் இந்த 50% சாத்தியமாகும். வரவே இல்லாத போது நாங்கள் கொடுக்க ஆசைப்பட்டாலும் ஆள் இருக்க வேண்டும் அல்லவா? எப்படியாவது போட்டு 50% நிரப்புறோங்கிறது இல்லை. திறமையான பெண்கள் வேண்டும். இந்த நாட்டை நடத்தும் பெண்கள் வேண்டும். பல வீடுகளையும் பெண்கள் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாட்டை ஏன் நடத்த முடியாது? அதனால்தான் நாங்கள் இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்பதை தைரியமாக அடித்து சொல்லுகிறோம். விவசாயம் முதல் விண்வெளி வரை பெண்களுக்கு சம உரிமை வேண்டும், சம ஊதியம் வேண்டும். இது எங்கள் கொள்கை. அதை செயல்படுத்தவும் முடியும். இங்கு எதை எதையெல்லாம் நம்முடைய பலமோ அதையெல்லாம் பலவீனமாக்கி, எதெல்லாம் தேவையற்றதோ அதை வியாபாரமாக்கி விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஐஏஎஸ் ஆபீசர்களை வைத்து பெரும் தொழிலாக இந்த டாஸ்மாகை நடத்தியே ஆக வேண்டுமா? அதை தனியார் இடத்தில் விட்டுவிட்டு கல்வியையும் மருத்துவத்தையும் அரசு எடுத்து நடத்தும். எங்கள் அரசு அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசை நீங்கள் பார்த்து வெகு வெகு நாளாகிவிட்டது. அதை மீண்டும் நீங்கள் தரிசிக்க வேண்டும். புதிய தமிழகத்தை நாம் சீரமைக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எங்கள் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். இதுல அவங்கள திட்டி இவ்வளவு சம்பாதிச்சாங்க அவ்வளவு சம்பாதிச்சாங்கன்னு அதை பத்தி சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. இனி சம்பாதிக்க விடக்கூடாது. இவ்வளவுதான் நாம செய்ய வேண்டியது. என்ன பார்த்து கேக்குறாங்க, எனக்கு நீங்க ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறீங்கன்னு. ஐயா, நான் 230 படம் ஆக்ட் பண்ணிருக்கேன். நான் ஹெலிகாப்டர்ல போயிங் விமானம் கிடைச்சா மக்களை சென்று சீக்கிரம் பார்க்கணுங்கிறதுக்காக நான் அதையும் எடுத்துக்கிட்டு வருவேன். இன்னொன்று, நான் ஹெலிகாப்டர்ல போனோம், ஏழைகள்லாம் எனக்கு பணத்தை கொடுங்க, நான் கேட்கல. அப்படி இது எங்க பணம்? அதனால கேள்வி கேட்காதீங்க. டீ கடை வச்சிருந்தவரும் பூக்கடை வச்சிருந்தவரும் இன்னைக்கு பெரும் பணக்காரராக இருக்கும் போது என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது துணிவு? இந்த துணிவுதான் உங்களை அப்பட்டமாக பார்க்கொள்ளை அடிக்க வைக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இவ்வளவு துணிச்சல் கூடாது. இது ஒடுக்கப்பட வேண்டும். அதனால் வந்திருக்கிறது மக்கள் நீதி மையம். நீங்கள்லாம் நேர்மையா இருந்திருந்தா நான் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டேன். என்னை வரவழைத்தீர்கள். அத்தனை ஊழல், அத்தனை கொள்ளை. காந்தியார் எப்படி வெள்ளையனே வெளியேறு என்று வந்தாரோ, அதே போல் கொள்ளையனே வெளியேறு என்று சொல்வதற்காக நான் நினைக்கிறேன். அந்த குரல் உங்களுடன் கூட்டுக்குரலாக ஒலித்தால் மட்டுமே இது நிகழும். அது நிகழப்போவதற்கான சான்று எல்லா இடத்துலையும் வர்ற இடத்திலாம் தெரியுது எனக்கு. மக்கள், தாய்மார்கள், ஆள்கூட்டம், ஆர்ப்பரிப்பு, இவையெல்லாம் புதிதாக ஒரு தமிழ்நாட்டை சீரமைக்க முடியும் என்ற நம்பிக்கையை மாநிலமாவுக்கு கொடுத்திருக்கிறது. இங்கே வேலை செய்யும் தொழிலாளர்கள் அமைதியானவர்கள். ஆனால்
அவர்களுடைய பலம் தேர்தலின் போது தெரியும். தெரியுமா தெரியாதா? அவ்வளவுதான், அதை செஞ்சு காட்டுங்க. ஏற்கனவே நீங்க ஆண்களின் எண்ணிக்கை விட பெண்களின் எண்ணிக்கை அதிகம் ஓட்டு போடுபவர்களை. நீங்க நினைச்சா ஆட்சியை மாத்தி வைக்க முடியும், அதை நினைங்க. அப்படி நினைச்சீங்கன்னா நாளை நமதே, நாளை நாளை நாளை. நன்றி.